ஒருத்தனோட ஆசையை தூண்டணும். அப்பதான் அவனை ஈஸியா ஏமாத்த முடியும். நான் யாரையும் ஏமாத்தல, ஏமாற தயாரா இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்தேன். இப்படி தன்னோட நேர்த்தியான வசனங்கள் மூலமா திரைத்துறைக்கும் மக்களுக்கும் அறிமுகமானவர் தான் இயக்குனர் ஹெச் வினோத். முதல் படம் ஒளிப்பதிவாளர் நடிகர் நட்ராஜ் கூட, இரண்டாவது படம் அடுத்த கட்ட நடிகர் கார்த்தி கூட, மூன்றாவது படம் உச்ச நட்சத்திரங்கள்ல ஒருவரான அஜித் கூடன்னு ஹெச் வினோத் எடுத்து வச்ச ஒவ்வொரு அடியும் அவருக்கு படிக்கட்டுகளா அமைஞ்சிருக்கு. இத்தனை ஆண்டுகளா தன்னோட படங்கள் மூலமா மட்டும் நமக்கு அறியப்பட்ட ஹெச் வினோத் முதல் முறையா பல்வேறு டிஜிட்டல் மீடியாக்களுக்கு மனம் திறந்து பேட்டிகள் கொடுத்திருக்காரு. அந்த பேட்டிகள்ல அவர் பேசிய விஷயங்கள், சில முக்கியமான கடினமான கேள்விகளுக்கு அவர் கொடுக்கிற சிம்பிளான விளக்கங்கள் தான் சமூக வலைதளங்கள்ல அதிகம் பேசப்படுற விஷயமா மாறியிருக்கு. காம்ப்ளெக்ஸான விஷயத்துக்கு இவ்வளோ எளிதா ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமான்னு பலரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்த செஞ்சிருக்கு ஹெச் வினோத்தோட பேட்டிகள். ஹெச் வினோத் கடந்து வந்த பாதைய பத்தி பொது வெளியில பெருசா எதுவும் இல்லாதது ஏன்னு கேட்கப்பட்டதுக்கு அவர் சொன்ன பதில் ரொம்பவும் முக்கியமானது. நான் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன், ஆனா அதை வெளியே சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. கஷ்டம்ங்கிறது எல்லோரும் படுறது தானே, அதை குளோரிஃபை பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு ஹெச் வினோத் சொல்லியிருப்பாரு. தான் மார்க்கெட்ல வேலை செஞ்சேன், டீ கடையில வேலை செஞ்சேன்னு சொல்றது மூலமா அது இங்கெல்லாம் வேலை பார்த்தா இயக்குனர் ஆகிடலாம்னு தப்பான உதாரணத்தையும் தப்பான கனவுகளையும் பிறர் மனசுல விதைச்சிடுமோன்னு ஒரு தயக்கம் இருக்குன்னு ரொம்பவும் சென்சிபிளான பதில் சொல்லியிருப்பாரு. தன்னோட படங்கள் அதை பாக்குறவங்க மத்தியில ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்தணும் அப்படிங்கறத ஹெச் வினோத் ரொம்பவும் அழுத்தமா எதிர்பார்க்கிறாரு. அதனாலேயே தன்னுடைய படங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு தகவல்கள் நிறைஞ்சதா இருக்கணும்னு சொல்றாரு அவரு. சமூகத்துல எப்படியெல்லாம் பண மோசடி நடக்குதுங்கிறத ரொம்பவும் தெளிவா சதுரங்க வேட்டையில சொல்லப்பட்டிருக்கும். வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு கொலை கொள்ளை கும்பல ஹீரோ எப்படி பிடிக்கிறாருங்கிறது தான் படத்தோட கதை. ஆனா அந்த படத்துக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு போலீஸ் சிஸ்டம் எப்படி இயங்குது அப்படிங்கறத தீரன் படத்துல சொல்லியிருப்பாரு. வலிமை படத்துல எப்படி தற்கால இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க, போதை பொருளை கட்டுப்படுத்த காவல்துறை சார்புல என்ன மாதிரியான முயற்சிகள் எல்லாம் எடுக்கப்படுது அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கும். தனக்கு உணர்வுகள் நிறைந்த கதைகளை சொல்றதுல பெருசா ஈடுபாடு இல்லைன்னும், தகவல்களை பார்வையாளர்கள் கிட்ட கடத்துறது தான் தனக்கு பிடிக்கும்னும் தொடர்ச்சியா அவர் அளிக்கிற பேட்டியில சொல்லிட்டு வர்றாரு. தற்கால இளைஞர்கள் டிஜிட்டல் இன்டர்நெட் மீதான ஆர்வத்தை குறைச்சிட்டு பிசினஸ் பணம் சார்ந்த விஷயத்துல கவனம் செலுத்தணும் அப்படிங்கறத ஹெச் வினோத் விரும்புறாரு. சதுரங்க வேட்டை, தீரன், வலிமைன்னு தன்னுடைய படங்கள்ல எல்லாம் பணம் ஒரு பெரிய பங்காற்றும் விஷயமா இருக்கும்னு அவர் சொல்றாரு. பணம் எப்படி இயங்குதுன்ற அடிப்படை புரிதல் எல்லோர்கிட்டயும் இருக்கணும். அதுக்காகத்தான் பணத்தை சுத்தியே தன்னோட கதைகள் அமையுதுன்னு சொல்றாரு ஹெச் வினோத். காலத்திற்கேற்ப பரிணமிக்காத ஒரு விஷயம் இல்லாமலே போயிடும் அப்படிங்கறத நம்புறவரா இருக்காரு ஹெச் வினோத். தீரன் படம் வெளியான பிறகு வந்த விமர்சனங்களை வச்சு ஒருவேளை இந்த படம் என்கவுண்டர்களை நியாயப்படுத்தும் வகையில போயிடுமோன்னு ஹெச் வினோத் பயந்திருக்காரு. அதனாலேயே அடுத்த படமான வலிமையில ஹீரோவோட கதாபாத்திரத்தை என்கவுண்டர்களுக்கு எதிரா பேசக்கூடியவரா வடிவமைச்சிருப்பாரு. இப்படி ஒவ்வொரு படங்கள்ல தான் செஞ்ச தவறுகளை உணர்ந்து திருத்திக்க கூடியவரா இருக்காரு ஹெச் வினோத். தன்னுடைய படங்கள் எப்படி இருக்கணும், படங்கள் மூலமா என்ன மாதிரியான கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத தாண்டி அவர் பேசிய இன்னொரு விஷயம் பெரிய பேசு பொருளா உருவெடுத்திருக்கு. சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கிறத பத்தி ஹெச் வினோத் கிட்ட கேள்வி எழுப்பப்பட்டது. அதுக்கு சிரிச்சுக்கிட்டே அவர் கொடுத்த விளக்கம் தான் எல்லோரையும் அசர வச்சிருக்கு. கடவுள் இருக்கா இல்லையான்னு நான் பேச போறதில்ல. கடவுள் நம்பிக்கை இல்லாம ஒருத்தர் வாழ்றதுக்கு ஒரு பெரிய தைரியமும் தெளிவும் தேவைப்படுது. அது எனக்கு அந்த அளவுக்கு இல்ல. அதனால என்னோட கஷ்டங்கள் சிக்கல்கள்ல இருந்து விடுபட கடவுள் எனக்கு தேவைப்படுறாரு. நான் கடவுளை நம்புறதால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல. கடவுளை வச்சு வியாபாரம் பண்ணவோ அதிகாரத்தை அடையவோ பிறரை வெறுக்கவோ பிரிக்கவோ முயற்சிக்கும் போதுதான் கடவுள் பிரச்சனையா மாறுறாரு. எனக்கு மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஒரு எக்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி கடவுள் இருக்காருன்னு சொல்லியிருப்பாரு. கடவுள் நம்பிக்கைங்கிற சர்ச்சைக்குரிய சிக்கலான விஷயத்துக்கு இவ்வளவு சிம்பிளா ஒரு விளக்கம் கொடுத்தது
பலரையும் பிரமிப்புல ஆழ்த்தியிருக்குன்னு தான் சொல்லணும். ஜனங்க எதை நம்புறாங்களோ அதை உற்பத்தி பண்றதுக்கு பிசினஸ் மேன்ஸ் எப்பவுமே தயங்குறதில்ல அப்படிங்கிற துணிவு படத்தோட டயலாக சொல்லி இப்படித்தான் நானும் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டேன்னு ஆணித்தரமா சொல்றாரு ஹெச் வினோத். அதே சமயம் படங்கள்ல தகவல்களை கொடுக்கறது தான் தனக்கு வரும்னு சொல்றாரு. துணிவுலையும் அடுத்தடுத்து அமைய போற படங்கள்லையும் எந்த மாதிரியான தகவல்களோட கதைக்களம் அமைய போகுதுங்கிறத ரசிகர்கள் ஆவலோட எதிர்பார்த்து காத்திருக்காங்க. கடந்த சில நாட்கள்ல கொடுத்த பேட்டிகள் மூலமா ஹெச் வினோத் தன்னோட ரசிகர் பட்டாளத்தை பல மடங்கு அதிகப்படுத்தி இருக்காருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஹெச் வினோத்துக்கு எப்பவுமே துணிவே துணையா இருக்க வாழ்த்துக்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.